ஆன்மீக தகவல் வகுப்பு ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னையில் நடைபெறது நிறையா பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க இது மற்றற்ற மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்துருக்கு நிறையா பேருக்கு இந்த வகுப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க அவங்களே அவங்களுடைய ஜாதகங்கள் ஹோரைகள் போன்ற முக்கியமான விஷயங்களை கணித்து கொள்ளக்கூடியதாக இருந்துகிட்டு மேலும் ஒவ்வொரு ஊரில் கேட்டுருக்கேன் நிச்சயமாக ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஏன் வெளிநாடுகளில் கூட நம்ம இந்த நிகழ்ச்சியை நடைபெறக்கூடியதாக இருந்துகிட்டு இது வந்து ஒரு பெரிய லைஃப் கோச் அதாவது வேதிக் லைஃப் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண் பெண் இருபாலனும் தெரிந்து கொள்ளலாம் சரி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுலாம் வீட்டுக்குள்ளே நம்ம வரோம் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உண்டாகிறதுக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடிய நபர்களுக்கு பூரா எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு எனர்ஜியைஸ்ட் அதாவது பாடி எனர்ஜியைஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வாஸ்து தோஷத்தை நீக்கும் பாடியை எனர்ஜியைஸ்ட் பண்ணி கொடுக்கும் செல்வத்தை பெருக்கி கொடுக்கும் நினச்ச காரியங்கள் நிறையா நன்மையை நடக்கும் ஏன் நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் வாடகை வீட்டில் இருக்கிறவா சொந்த வீட்டுக்கு போயிடுவா சீக்கிரம் இதுக்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பஞ்சலோகம் இந்த பஞ்சலோகத்துக்கு உண்டான மகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விசேஷங்கள் கொடுக்கும் அதுலேயே பஞ்சலோகத்தில் ரொம்ப சிறந்தது நம்ம தங்கம் எடுத்துன்னு இருப்போம் இன்னும் சிறந்தது பார்த்துட்டேன்னா காப்பர் கூட இருந்துருக்கு விலையில் தங்கம் உயர்ந்ததாக இருந்துகிட்டு வெள்ளி உயர்ந்ததான் இருக்குது ஆனால் காப்பருக்கு இருக்கக்கூடிய விசேஷம் என்ன பார்த்துட்டேன்னா அது நம்ம உடம்பில் ரொம்ப அழகாக கிளென்ஸ் பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம அந்த காலத்தில் எந்திரங்கள் சொல்லுவோம் இன்றைக்கி செல்ஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடியது அதே காப்பர் தான் இருந்துகிட்டு முக்கியமான சில எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான அத்தனை விஷயங்களும் காப்பறதாக இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கே தெரியும் ஆக காப்பருக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் சீக்கிரமாக உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருளாக இருந்துன்னு அதில் பார்த்துட்டு ரொம்ப அழகாக எனர்ஜி ஏஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப விசேஷமாக அது ஹீலிங் படித்த வாழ்க்கை ரொம்ப அழகாக தெரியும் சரி இன்றைக்கி வீடை வந்து எனர்ஜி பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பார்த்துட்டுனா வீடை வந்து ரொம்ப பாசிட்டிவான அடைகள் கொண்டு வரதுக்கும் நம்மளை பாசிட்டிவாக கொண்டு வரதுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் வந்தாலும் அவளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கடைகளில் விற்கும் பஞ்சலோகம் உங்களுக்கு தெரியும் பஞ்சலோகத்தில் தங்கம் வெள்ளி அதுமாதிரி காப்பர் இரும்பு இருந்துருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பஞ்சலோகத்தை இந்த பஞ்சலோகத்தில் கோயில் விக்கிரகங்களில் கூட சுவாமியை பண்ணுறது பார்த்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உற்சவர் பூரா பஞ்சலோக விக்கிரகம் தான் இருந்துகிட்டு இருக்கும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் அபிஷேகமெல்லாம் பார்த்துட்டுனா உற்சவருக்கு தான் பண்ணுவோம் அந்த தீர்த்தத்தை நம்ம சாப்பிட்றது வழக்கமாக இருந்துட்டு இருக்கும் அது மாதிரி பஞ்சலோக சிலை பஞ்சலோகத்தில் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மோதிரம் போடுற வழக்கங்களை சொல்லியிருப்பாள் இந்த பஞ்சலோகம் வந்து பார்த்துட்டேன்னா நம்ம பூமி பூஜை பண்ணுறதுக்கும் அதே மாதிரி வாசப்படியை வைக்கிறதுக்கும் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கும் சுவாமியை வைக்கிறதுக்கும் ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும் இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இன்றைக்கி நம்ம வாசப்படியில் இந்த பஞ்சலோகத்தை இந்த பஞ்சலோகத்தை கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது இந்த மருந்து சாத்துகிற வழக்கங்களாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீன் மூலிகை மருந்து சாத்துலாம் அந்த மூலிகை மருந்தை லேசாக சூடு பண்ணி நம்மளுடைய வாசலுக்கு மேலே இந்த பஞ்சலோகத்தை ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் கடைகளில் போனால் சின்ன சின்னதாக பஞ்சலோகம் கிடைக்கும் அதை ஒரிஜினலாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது நேக்கடையில் போனால் பஞ்சலோகம்னு கேட்டால்னா ஒரிஜினல் கொடுப்பா அந்த பஞ்சலோகத்தை நம்ம வாசலில் அழகாக ஒட்டி வைக்கிறது நேராக ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதை நீங்கள் காந்தத்தை கொண்டோ இல்லைன்னா கம்மு அதாவது ஃபெவிக்கோலோ ஃபெவிக்கியோ அதை வச்சு ஒட்டாத நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மூலிகை மருந்தை சாத்துது கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய மூலிகை மருந்தை சாத்து வீட்டினுடைய வாசப்படியில் ஒட்டி பாருங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஆகும் உடம்பு நல்ல ஆகும் உங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் தெரியக்கூடியதாக இருக்கும் அது ஒட்டுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாசிட்டிவாக இருந்துன்னு இருக்கும் இது வரைக்கும் இந்த தவணை நீங்கள் எங்கேயாவது கேட்டிருக்கலா இதை பண்ணி பாருங்கள் பெரிய மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வீடு ரீதியான வாஸ்து செல்வம் மனசில் தோணக்கூடிய எண்ணங்கள் பெரிய லாபகரமாக இருக்கும் ஒட்டினா மட்டும் பத்தாது நம்ம எண்ணங்களையும் நேர்பட வைத்தால் நிச்சயம் வெற்றி பெறும்